பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு காவல் உதவி செயலி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழக காவல்துறையினரால் உருவாக்கப்பட்ட காவல் உதவி செயலியை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த செயலியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அவசரம் உதவி புத்தான் பெண்கள் மற்றும் இதர பயனாளர்கள் அவசர காலங்களில் இச்செயலியில் உள்ள சிவப்பு நிற அவசரம் என்ற பொத்தானை அழுத்துவதன் மூலமாக பயனாளர் விவரம் தற்போதைய இருப்பிட விவரம் மற்றும் குறுகிய அளவிலான வீடியோ கட்டுப்பாட்டு அறையில் பெறப்பட்டு துரித சேவை வழங்கப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் அவசரகால அலைபேசி அழைப்பு வசதி டயல் நூற்று பனிரெண்டு நூறு நூற்று ஒன்று ஆகிய எண்கள் மூலம் பயனாளர்கள் அலைபேசியில் நேரடி புகார்களை தெரிவிக்கும் பொருட்டு டயல் நூறு செயலியானது காவல் உதவி செயலியின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட எண்ணிலிருந்து அழைப்பதன் மூலம் பயனாளர் விவரம் மற்றும் தற்போதைய விருப்பிட விவரம் பெறப்பட்டு துரித சேவை வழங்கப்படும் அதேபோல அலைபேசி வழி அவசரகால கோரிக்கை புகார் அளித்தல் பயனாளர்கள் குறிப்பாக மகளிர் சிறார்கள் முதியோர்கள் ஆகியோர் அவசரகால கோரிக்கைகள் புகார்களை நேரடியாக தேர்வு செய்து உரிய விவரங்களுடன் புகார் தொடர்பான படங்கள் குறுகிய அளவிலான வீடியோவை பதிவேற்றம் செய்தும் கட்டுப்பாட்டு அறையின் மூலமாக துரித சேவை பெறலாம் முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை என்பது குற்றங்கள் நடந்த பின் அதனை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுக்கும் துறையாக இருப்பதாக மட்டுமல்லாமல் குற்றங்களை நடைபெறாமல் தடுக்கும் துறையாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய அவாவினை பலமுறை எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து காவல்துறை தற்போது காவல் உதவி என்ற ஒரு செயலியை கண்டுபிடித்துள்ளது இந்த செயலியின் மூலமாக பொதுமக்கள் தங்கள் அபாயகரமான சூழ்நிலையை உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிப்பதற்காக பல்வேறு வசதிகள் இந்த செயலியிலே ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்த செயலினை தொடங்கி வைக்குமாறு மாணவ அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காவல்துறை ஏற்கனவே ஒரு செயலி இருந்தது பொதுமக்கள் அந்த செயலியை தொடர்பு கொள்ளலாம் ஆனால் அதில் ஒரே ஒரு சேவை மட்டும்தான் இருந்தது அவசர உதவி அப்படிங்கிற ஒரு சேவை மட்டும்தான் இருந்தது ஆனால் இப்போது புதிய செயலி காவல் உதவி இதில் முக்கியமாக பல செயலிகள் இருக்கிறது மொத்தம் அறுபது பயன்பாடுகள் அறுபது விதமான உதவியை காவல்துறையிலமிருந்து நாட முடியும் குறிப்பாக நூறு நூற்றி பன்னெண்டு நூற்றி பத்து போன்ற அழைப்புகளை அந்த புத்தாண்டை அமைக்கிய உடனே அவங்களுக்கு அங்கே போய் சொல்ல செய்ய முடியும் வழக்குகள் பதிவு செய்திருக்கு கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்க முடியும் இது ஏற்கனவே கொடுத்த வழக்குகளை இன்னும் நிலைமையில் இருக்குது அதில் குற்றவாளிகள் கைது செஞ்சுருக்குறாங்களா இல்லை நீதிமன்றத்தில் போயிருக்குதா எல்லாமே தெரிந்து கொள்ளலாம் எல்லாத்துக்கும் மேலாக சார் இதில் வந்து ஒரு தனியாக போகக்கூடிய பெண்கள் அவங்க அவளை வந்து எங்கே இருக்கிறாங்க ஒருவேளை ஒரு ஆட்டோ ட்ரைவர் கூட்டிட்டு போய் தவறான இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாக்கா உடனடியாக அந்த தகவல் தெரியக்கூடிய வகையில் அந்த உறவினரோடு ஒரு இணைப்பு அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் உறவினோட ஒரு இணைப்பு பண்ணி ஆபத்தான பெண்ணை உடனடியாக காவல்துறை போய் காப்பாற்றக்கூடிய வகையில் ஒரு புரட்சிகரமான ஒரு உதவியும் இந்த ஆப்பில் நம்ம சேர்த்துருக்குறோம் இதே மாதிரி நிறுவனங்கள் கம்பெனில ஒர்க் உங்களுடைய பின்னணி குற்ற பின்னணி இருக்கான்னு சொல்லி கேட்கறதுக்கான வெரிஃபிகேஷன் இதுலேயே அவங்க பதிவு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை கட்டி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக் கொள்ளலாம் இப்போதெல்லாம் பெரும்பாலும் குற்றங்கள் இணையதள குற்றங்களாக இருக்குதுங்க சார் மொபைல் போன்லயே அவங்களுடைய பணத்தை திருடிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி திருடப்பட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கூட அங்கே கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு பொத்தானை அமுக்குனாக்கா உடனடியாக திருடப்பட்ட பணம் அங்கேயே நிறுத்தி வைக்கப்படும் எனவே இவங்க இந்த இவங்களுடைய பணம் திருடினவங்களுக்கு போய் சேராதுங்க சார் அந்த பணம் திருப்பி அவங்களுக்கு திரும்பி வந்துடும் அது போன்ற ஒரு செயலி இதாக வருது அதே மாதிரி இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போகிறோம் ஒரு விபத்து போச்சு போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க சார் ஆனால் இந்த செயலி எச்சிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பத்தான டச் பண்ண உடனே இவங்க நம்ம எங்கே இருக்கிறோம் நிலையம் எங்கே இருக்கு அது எப்படி போறது அப்படிங்கிற ஜியோகிரபிக் லொக்கேஷன் கூட அந்த உதவி பண்ணி ஒரு சில நிமிடங்களுக்குள்ள அந்த காவல் நிலையத்துக்கு போறதுக்கான ஒரு செயலி என்றதே இருக்குது இது இல்லாமல்ங்க சார் வாகனங்கள் வாங்கக்கூடியவங்க ஒருவேளை பழைய வாகனங்களை வாங்க போனாக்கா அது திருட்டு வாகனமாக இருக்கக்கூடும் இந்த நம்பரை வந்து இந்த செயலியில் போட்டு பார்த்தா இது உண்மையான வாகனம் தானா இல்லை இது திருட்டு வாகனமா அப்படின்னு தெரியக்கூடிய வசதியும் இதுல இருக்கு இது இது போன்ற அறுபதுக்கும் மேற்பட்ட சிறந்த பயன்பாடுகள் நிறைந்த இந்த செயலி ஒரு புரட்சிகரமான ஒரு முன்னோக்கு முன்னோக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல செயலியாக இருக்கிறது ஏற்கனவே நமது செயலியில் சுமார் பத்து லட்சம் பேர் அங்க இருக்கிறாங்க இதுல ஃபாலோ பண்றாங்க இன்னும் ஒரு பத்து லட்சம் பேர் இதில் உடனடியாக சேர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் சார் இந்த செயலையை அறிமுகப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து அரசாணையம் ஆணையம் பிறப்பித்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்